அடுத்த ஒரு காரியத்தை நம்மளுக்கு சொல்ல விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு செய்கிற ஒரு காரியம், யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனம், யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்க, உயிரோடு கூட எழுந்த இயேசு உங்களோட பயங்களை மாற்றுகிறார். ஆமே சொல்லுங்க. இல்லையா, பயப்படுறீங்களா? நைட்டு தெரியும், 6 மணிக்கு பிறகு இந்த பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்க, எங்க போனாலும் கூடவே வா, அப்படியே பிடிச்சிட்டே போவாங்க. கடைக்கு போ, நீ வந்தானா போவேன். ஏன் பயப்படுறோம்? வீட்டை பூட்டி இருக்கிறாங்க, எப்போ வரும் தெரியுமா? அதிகமா கடன் வாங்கிட்ட போது வந்து கேட்டுருவாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, சில பேர் பூட்டி கொண்டே வீட்டுல இருப்பாங்க. சில பிள்ளைகளால் சில அவமானங்கள் வரும்போது பெற்றோர் வழியில தலை காட்டாம வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ வீட்டுக்குள்ள பூட்டி கொண்டு இருக்க வேண்டிய தேவச்சனம் அல்ல, வெளியே வந்து கர்த்தருடைய அதிசயங்களை விபரித்து காண்பிக்க வேணாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்மை செய்தபடி, கர்த்தருக்கு நன்மை செய்தபடி அவரை பாடுவேனா? கரெக்ட் தானே? பாடுறதா மூடுறது கரெக்டா? கர்த்தருக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அவரின் ஆத்மாவுக்கும் நன்மை செய்திருக்கிறார். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோட ஆவிக்கு செய்திருக்கிற, ஆத்மாவுக்கு செய்திருக்கிற, சரீரத்துக்கும் நன்மை செய்திருக்கிறார். சீசர்களுக்கு பயம், ஒருவேளை இயேசுவோடு கூட இருந்ததுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லி என்ன செய்தாங்கன்னா, பூட்டிய வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய இடங்களில் சுவிசேஷ ஊழியம் அறிவிக்கிற இடங்கள் அப்படிப்பட்ட பயங்கள் இருக்கத்தான் செய்து. ஒருவேளை கர்த்தர் அன்பை சொன்னா சண்டைக்கு வந்துருவாங்களோ என்று சொல்லி பெரும் பயங்கள் நமக்குள்ள இருக்குது. கர்த்தர் பூட்டி வீட்டுக்குள்ளே கூட என்ன செய்துட்டாரா, வந்துட்டாரா? ஆமே. ஹல்லேலூயா. ஆனா ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் எப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள பூட்டி வீட்டுக்குள்ள வந்தாரோ அதுக்கு பிறகு அந்த வீடு பூட்டவே இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு தைரியமா சொன்னாங்க, ஜீவாதிபதி நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினால் அதற்கு நாங்கள் சாட்சிகள். அப்புறம் வீடு பூட்டவே இல்லை. 3000 5000 சொல்லி ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. ஏன் பயம் வருதுன்னா, வசனத்தின்படி பார்த்தோம்னா அன்பிலே பயம் இல்லை. எப்படி அன்பில அன்பு இருந்தா என்ன இருக்காதான்? பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா கூட இருந்தா பயம் இருக்காது. அப்படித்தானே? ஏன் அப்பா அம்மா மேல உள்ள அன்பு, அப்பா அம்மா இல்லைன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. 8 மணி வெளியில் இருக்கிறப்ப நாளைக்கு 6 மணிக்கு வீட்டுக்குள்ள போயிருவாங்க. அப்ப அன்பில பயம் இல்லை, பூரண அன்பானது பயத்தை. அப்ப எனக்குள்ள என்ன இல்லை? அன்பு இருக்குது, பூரண அன்பு இல்லையா? சாதாரணமான அன்புதான் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கிறது போல நான் என்ன செய்யறேன், இயேசு அறிந்திருக்கிற வார்த்தைகளை நம்புகிறேன் சொல்லி போயிட்டு இருக்கிறமே தவிர பூரண அன்பு எனக்குள்ள இன்னும் இல்ல. பூரண அன்புக்குள்ள முதல்ல வாங்க, பயம் தானே வெளியில போகும். அல்லேலூயா. ஊழிய செய்வதற்கு சிலருக்கு விருப்பம் இருக்கு, ஐயோ போனா எதுவும் பேச தெரியுமா, தெரியாது, அங்க போய் ஏதாவது முடிச்சிடக்கூடாது. இல்ல, ஜோமனுக்கு நல்லா தெரியும், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, ஜோம் பண்ண மாட்டாங்க. ஒரு சபையில ஊழியத்துக்காக போயிட்டு இருந்த போது அங்க மீட்டிங் நடந்துருச்சு. லாஸ்ட் ப்ரேயர் என்னோட கூட இருந்த அந்த ஊழியக்காரர், அப்படியே மைக்கு, இது மாதிரி ஹார்ட்லெஸ் மைக்கு தான், அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அங்க ரொம்ப வருஷமா நான் பார்த்து பழகினார் அம்மா, அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கிட்ட கொண்டு மைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன். அவங்க கண்ணை மூடி ஜோம் பண்ணிட்டு நிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா நல்ல அருமையான தீர்க்க தரிசனம் வர அந்த அம்மாவுக்குள்ள இருந்திருக்கு. கடைசி வரைக்கும் அந்த அம்மா சொல்லவே இல்லை. அன்னைக்கு அந்த ஊழியக்காருக்கு அதை வெளிப்படுத்தினால மயக்க கொண்டு போய் கொடுத்தாங்க. தீர்க்க தரிசனம் சபைக்காக வெளிப்பட்டது முதலாவதாக. ஏன் தெரியுமா? நமக்கு பயம். இங்க நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கிறேன், அங்க போய் பேசின ஏதாவது சொல்லுவாங்களோ, இவருக்கு சுவிசேஷம் அளித்தா ஏதாவது சொல்லுவாங்களோ. சரியா, எவ்வளவு விஷயம் நம்ம பயந்து பயந்து கிடக்குறோம். எதுக்கு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. சுவிசேஷம் அறிவிப்பது யாரையும் சேர்க்கப்படாது, என்மேல் விழுந்த கடமை. ஆமா, ஹல்லேலூயா. அதுல கூட்டு சேர்க்காதீங்க, இது என்மேல் விழுந்த கடமை. இதை நான் செய்தா எனக்கு தானே பலன். ஆமா, ஹல்லேலூயா. நீங்க செய்த உங்களுக்கு, நான் செய்தா எனக்கு. கர்த்தர் விரும்புகிறது என்ன? மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாறணும். ஆமா, ஹல்லேலூயா. என்ன வெறுங்கையா போவதுக்கு விருப்பம் இருக்கா? இல்லைன்னு சொல்லுவோம். அப்ப கையில கூட்டிட்டு போனோம்ல, எத்தனை ஆத்துமாக்கள் ஐயா இதுவரை யாரும் கேட்கல, முத முதல்ல கேட்டுட்டே அடுத்த வரம்பு 2 ஆத்துமாக்களையாவது கொண்டு வரேன். அப்படி இல்லை, எத்தனந்தோறும் நடைபெறக்கூடிய தேவனுடைய பணி, தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கணும். அப்போ கர்த்தர் பயத்தை மாற்ற வேண்டுமானா எனக்குள்ள தேவ அன்பு என்ன செய்யணும்?
அன்பு வரலன்னா கத்துடைய சிலுவை பாடல் கொஞ்சம் உத்து நோக்குங்க, தானாய் வரும். ஆமென், அல்லேலூயா. அவர் பட்ட அந்த ஈட்டிகளால குத்தப்பட்ட அந்த காயம், அதுல சரித்திரம் சொல்லுது, அதுல ஈட்டினால குத்தினவனுக்கு ஒரு கண் தெரியாதுன்னு சொல்றாங்க, பார்வையற்றவன்னு சொல்றாங்க. அவன் குத்தும் போது ரத்தம் அவனுடைய கண்களில தெரிச்சதாகவும் அவன் பார்வையற்றவனாய் சரித்திரம் சொல்லு, பார்வை பெற்றுக் கொண்டான். ஆமென், ஆமென், அல்லேலூயா. குற்றவனுக்கு பார்வை கொடுத்தவன் நமக்கு கொடுக்க மாட்டாரா? ஆமென், அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? பயந்து பயந்து என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பயத்தை தூர தள்ளுங்க. சின்ன திறமையோ பெரிய திறமையோ அதை பற்றி கவலை இல்லை. நான் இருக்கும்போது பார்த்து நிறைய பிள்ளைகள், தம்பி அருமையா பாட்டு படிச்சான், என் காது அடைக்கிற அளவுக்கு அருமையா பக்கத்தில் நல்லா பாட்டு படிச்சான், உண்மையில பாராட்டுறேன். இசைக்கருவி மீட்டினது. இதை தம்பிக்கு பாட்டு தெரியல, மலையாளம்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? தம்பிக்கு பாட்டு தெரியல, ஆனா அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? அந்த ஒரு நம்ம ரெண்டு வாட்டி பாடிப்பான் அந்த லைன், அதை ஒரு வாட்டி படிக்கும்போது அமைதியா இருந்த, ரெண்டாவது படிக்கும் போது திரும்ப பாடினா பேசுவா. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கடைசியில தெரியாத பாட்டுக்கு கடைசி லைனை ரெண்டு மூணு எழுத்துக்களை மட்டும் உச்சரித்ததையும் பார்க்க முடிஞ்சிச்சு. பயந்து போயிருந்தா நடக்குமா? பயந்த இதோட நடக்காது. முன்ன வாங்கினா வந்தனுச்சுன்னு கத்திற்காக எதையாவது செய்யுங்க வாழ்நாளில, பயப்படாம செய்யுங்க. ஏன்னா காற்றையும் கடலையுமே அதட்டின தெய்வனமோடு கூட அதை தாண்டி ஒன்று பெருசா வரப்போம். அக்கறை அப்போ சொன்னார் இல்ல, உங்களுடைய சரக்குக்கு மாத்திரம்தான் சேதம் வரும், ஜீவனுக்கு சேதம் வராது. நீங்க யாவரும் அக்கறை போய் சேருவீங்க. இந்த உலக வாழ்க்கையில் உங்களுடைய சரக்குகளுக்கு சில பொருட்களுக்கு தான் நஷ்டம் வருமே தவிர உங்க ஜீவனுக்கு நஷ்டம் வராது. கத்தர் உத்தரவாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்ய அக்கறை போய் சேருவோம். அல்லேலூயா. கடைசி மூக்குல பஞ்சு வச்சுட்டு செய்யும் சீயோ சஞ்சு ஜீவ சுவாசத்தோடு போவோம். அன்பு வந்துட்டாலே இதெல்லாம் ஓடிடும், இதெல்லாம் ஓடிடும். அல்லேலூயா. பூரண அன்புக்குள்ள முதல்ல வாங்க, அப்பதான் சொல்ல முடியும். ஜீவனானாலும் மரணமானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எது வந்தாலும் கிருஷ்ண அன்பு வீட்டில் பிரிக்கலாம். என்ன செய்ய முதல் நம்ம மேல இருக்கிற அவ பெயர்களை மாற்றுகிறார். இனி இங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. ரெண்டாவதுதான் அடுத்து சொல்லுங்க, ஆசைகளை கத்தனை செய்கிறார், நிறைவேற்றி கொடுக்கிறார். மூன்றாவது, என் பயத்தை என்ன செய்கிறார், மாற்றி விடுகிறார். ஆமே. இப்ப நீங்க கேட்டது எல்லாமே வழக்கமா பேசுகிறது. சகோதரர் ஒரு வார்த்தை பிடிக்கும், இது எல்லாரும் செய்கிறதா, கூப்பிடுகிறது எல்லாருமே செய்கிறதா, இயேசுவை அறிந்து கொண்டது எல்லாரும் செய்கிறது. நமக்கு என்ன வேணும்? வெளிப்பாடு வேணும். இந்த செய்தி மூலமா தேவன் நமக்கு கொடுக்கிற வெளிப்பாடு என்னன்னா, இதெல்லாம் யாருக்கு சம்பவிக்கும்? ஆமே, எல்லாம் சொன்னீங்க. அவ பெயர் மாறும், வேண்டுகிறத கத்த தருகிற, பயங்களை கத்த மாற்றுகிற, உண்மைதான். ஆனா இது யாருக்கு சம்பவிக்கும்? அதுதான் வெளிப்பாடு. யாருக்கு? கொஞ்சம் வசனத்துக்குள்ள போகுமா? டைம் இருக்கு மாமா, ஒரு கிலோமீட்டர் பத்து நிமிஷம் கூட தாராளம். ஓகே, அப்ப நான் வேத வாக்கியத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அப்போ லூக்கரந்த சுவிசேஷம் 24வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 24:5. இது நான் வெளிப்பாட்டுக்குள்ள போக போற கொஞ்ச நேரம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி இருக்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தவிடத்தில் தேடுகிறது என்ன? அமை சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க மேல சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதமும் யாருக்கு வந்து சேரும்னா, உயிரோடு கூட இருக்கிறவரை உயிரோடு கூட தரிசிக்கிற அத்தனை பேருக்கு மாத்திரமே. அமை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட எழுந்தான்னு சொல்லி நீங்க செத்த விடத்துல போனா சாத்தியமே படாது. எங்க வீட்டுல அப்பா ஆர்சி, அம்மா சிஎஸ்ஐ, எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஒரு பெரிய குலாபரேஷன். எங்க வீட்டுல நல்ல போட்டோ பெருசா வச்சிருப்பாங்க அப்பா. அப்பா அதை தீவிர பக்தி உள்ளவர். இன்னைக்கு உட்காந்துட்டு அதை மட்டும்தான் செய்வார், படுத்துருவார், அவ்வளவுதான். போட்டோ நிறைய வச்சிருந்தாங்க, அதுல மாலை போடுவாங்க, பத்தி பத்து வைப்பாங்க, டெய்லி பண்ணுவார் சாயந்தரம். ஆரம்பத்துல நமக்கு தெரியல, ஆனா ஒரு 14 13 14 வயசு வரும்போது இந்த செய்திகளை கேட்டு கொஞ்சம் விவரம் வர ஆரம்பிச்சது.
நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், செத்தவர்களுக்கு தான் மாலைப்படுவாங்க அந்த போட்டோவுக்கு. செத்தப்பான மனுஷனுக்கு போட்டோ போனா லைட் வச்சிருப்பாங்க, பத்தி பத்து வச்சிருப்பாங்க. ஆனா பிரசங்கம் கேட்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, இயேசு சாகலின்னு உயிரோடு கூட இருக்கிறாரு, அப்ப அவருக்கு மட்டும் நம்ம ஏன் வைக்கிறோம்னு சொல்லி யோசனை வந்துச்சு. டெய்லி அப்பா சொல்லுவாரு, கொஞ்சம் பத்தி காட்டுன்னு. நான் சொன்ன, இனிமே நான் காட்டவே மாட்டேன், உங்களுக்கு இஷ்டம் நீங்க காட்டிக்கோங்க. அமைநலையிலுவையா, என் இயேசு இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்னா, உயிரோடு கூட இருக்கிற இயேசுவை அப்படி செத்தவராகவே மாற்றி விட்டோம். அவர்களுக்கு மேல சொல்லப்பட்ட எந்த ஆசீர்வாதமும் வந்து சேராது. இத கிறிஸ்துவை உண்மையா அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு, அவர் மரணத்தை ருசி பார்த்தார்னு சொன்னாங்க தானே, நீங்க ஏன் இயேசு ருசி பார்க்க கூடாது? அமைநலையிலுவையா, தொட்டு தொட்டு பார்ப்பேன், இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். இருக்கிறவரை செத்தவிடத்தில் தேடக்கூடாது. அதனாலதான் ஜோசியம் குறிசுறுதல் எது வேண்டான்னு சொல்ல காரணம் அதுதான். ஆமே, சபலங்கிற ராஜா முதலாவது ராஜா, கத்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா. அங்க வார்த்தைகள் கிடைக்காதவன்னு என்ன பண்ணனா, செத்தவிடத்தில் கேட்பதற்கு போனா, அதோட அவன் வாழ்க்கை செத்து போச்சு. உயிரோடு கூட இருக்கிற தேவனை ஆராதிப்பது உண்மையானா, அவர்கிட்ட மட்டும்தான் நீ வரணும், அவர்கிட்ட மட்டும்தான் பேசணும், அவருக்காக மட்டும்தான் வாழணும். அல்லேலூயா, அவர்களுக்கு மட்டும்தான் மேல சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். இதுதான் வெளிப்பாடாமே. அல்லேலூயா, இயேசு கண்ணீரை துடைப்பான் எல்லாருக்கும் தெரியும். ஆமே, இயேசு பயத்தை மாற்றுவார் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்படி இருந்தாதான் மாற்றுவார் என்பது வெளிப்பாடு. அல்லேலூயா, அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்கிற